இன்னைக்கு என்ன டிப்ஸ் கொடுக்க போறேன்னா, நல்ல கவனமா பாருங்க. என்ன பார்த்து வீட்டுக்கு ஏய் வீட்டுக்கு வராத, வெளியில போனா மானம் ரோசத்தோட வரவே மாட்டேன். ஆனா என்ன வராத வராதன்னாலும் முதல்ல வரக்கூடியதுன்னா, நமக்கு இந்த தொந்தி இந்த தொப்பையை குறைக்கிறதுக்கு ஊர் ஃபுல்லா ஓடிக்கிட்டு இருக்கு, எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கு, நிறைய பண்ணிட்டு இருக்கு. இப்ப நான் கொடுக்க போற டிப்ஸ்ல 21 நாள்லயே உங்களுக்கு தொப்பையே இல்லாம போக போது. இத கவனமா பாருங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. எக்ஸசைஸ் எல்லாம் லைட்டா நீங்க வாக்கிங் பண்ணாலே போதும். நமக்கு வந்து ஃபேட் சேர்ற இடமே பாத்தீங்கன்னா, உடம்பு கொஞ்சம் அசைவு இல்லாம இருக்கிறதுனால நம்ம பைக் ஓட்டும் போது என்ன ஆகுதுன்னா, இந்த பக்கம் எல்லாம் ஃபேட் எல்லாம் ஆகாது. ஆனா அசைவு இல்லாத பகுதி இந்த பகுதி தான், அதுலதான் போய் ஸ்டோரேஜ் ஆகுது. மாப்பிள்ள எங்க போனா உட்காரலாம்டா, கறி மீன் எல்லாமே சாப்பிடறாங்க, குளிர்றது கிடையாது, நிம்மறது கிடையாது. அதை எல்லாத்தையும் அடிச்சு விரட்டுறதுக்கு இன்னைக்கு ஒரு இயற்கை மூலிகை பானம் உங்களுக்கு சொல்ல போறேன். அதை கவனமா பாருங்க, விரட்டிடலாங்க, கண்டிப்பா விரட்டிடலாம். தொப்ப இல்லாத நம்ம வீட்டில் எல்லாமே இருக்க போறாங்க பாருங்க. இப்போ இந்த முருங்கை இலையை ரொம்ப குறுத்தான இலையை பறிச்சிருங்க. வாரத்துக்கு நீங்க 2 நாள் இல்லை 3 நாள் குடிச்சா போதுங்க. கரெக்டா வந்து 21 நாள் கனெக்ட் பண்ணிக்கிங்க, 3 நாள் ஆவரேஜா குடிங்க. டெய்லி குடிச்சாலும் ஒன்றும் தப்பே கிடையாது, உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. நீங்க குடிக்கிறதுனால வந்து உங்களுக்கு உடம்புல வந்து இரும்பு சத்து இல்லாம மட்டும் இல்லாம ஹீமோக்ளோபின் நிறைய டெவலப் ஆகும், நிறைய விதத்துல டெவலப் ஆகும். ஆனா நான் சொல்றது வந்து குடிக்கும் போது கொஞ்சம் உங்களுக்கு வந்து எப்படி குடிக்க அப்படிங்கிற மாதிரி நினைக்காதீங்க. நம்ம உடம்ப குறைச்சாகணும், தொப்பையை குறைச்சாகணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கிறவங்க கண்டிப்பா இதை பாருங்க. இப்போ வந்து இதை வந்து நம்ம உரிச்சு எடுத்து கொஞ்சம் போல ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இத நம்ம வந்து என்ன எடுத்துக்கிறோம், இது எல்லாமே உதுத்து எடுத்துக்கிட்டோம். ஒரு ஆள் குடிக்கிற மாதிரினா இவ்வளோ எடுத்துக்கிடுங்க. எடுத்துட்டு இப்போ மிக்சியில் போட போறேங்க. ரொம்ப கவனமாக பாருங்க, மிக்சியில் போட்டு நம்ம எப்படி அரைக்கணும், இதுக்கப்புறம் என்னென்ன சேர்க்கணுங்கிறது இருக்கு. நீங்க டெய்லி குடிச்சிட்டீங்கன்னு நினைச்சிங்க, எக்ஸசைஸே பண்ணாம 21 நாளில் எப்படி இந்த உடம்பை குறைச்ச, எப்படா இந்த உடம்பு இந்த துந்திய கொப்பையை குறைச்சதுன்னு எல்லாரும் கேட்பாங்க. இப்போ நம்ம வந்து அரைக்க போறோங்க, எப்படிங்கிறத பாருங்க. அரைக்கணுங்க, லைட்டா வந்து வார்ம் வாட்டர் இதுல வந்து மிக்ஸ் பண்ணிக்கிடுங்க, வேற ஒண்ணும் இல்ல. வார்ம் ஓகேங்க, மையா அரையல, இன்னும் கொஞ்சம் லைட்டா கொஞ்சம் கட் பண்ணு. மையா அரைச்சாச்சுங்க. இதுக்கு அடுத்தபடி முழு நெல்லிக்காங்க, அதுல வந்து நிறைய போடணுங்கிற அவசியம் இல்லை. இந்த 2 துண்டு தாங்க, வீட்டில் 4 பேர் இருந்தாலும் 1 நெல்லிக்கையை யூஸ் பண்ணிக்கலாங்க. அதோட சேர்த்து இதோட சேர்த்து பழைய நம்ம அடிக்க போறாங்க. அது மட்டும் இல்லாம கொஞ்சம் நம்ம வந்து மிளகு 2 மிளகு இந்த பார்த்தீங்களா, இந்த 2 மிளகு மட்டும் இதில் போட்டுறோம். போட்டுட்டு எங்க நீங்க இப்ப பாத்துட்டீங்க, அழகா நம்ம அரைச்சாச்சு. இதுல வார்ம் வாட்டர் சேர்த்திருக்கேன், வேற ஒண்ணுமே இல்லை. கொஞ்சம் வார்ம் வாட்டர் இல்லைன்னா பச்சை வாடை வர மாதிரி இருக்குங்கிறதுனால இது ரொம்ப ரொம்ப கண்டிப்பா முக்கியம். இப்ப என்ன பண்றோம், நம்ம இதுல இருந்து அப்படியே வடிகட்டுறோங்க, வேற ஒண்ணுமே கிடையாது. காலையில எம்டி ஸ்டமக்ல குடிச்சிங்கன்னு நினைச்சிங்க, தொப்ப உங்களுக்கு எங்கடா போச்சு, எல்லாருமே பிரமிக்கிற லெவலுக்கு இருக்குங்க. ஏன்னா நிறைய வயசான, ஏன்னா நமக்கு வியாதி டிசீஸ் எல்லாமே ஸ்டோரேஜ் வர்ற இடம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தொப்பை தாங்க. ஆனால் அந்த தொப்பை நம்ம குறைச்சிட்டோம்னா சுகரு ப்ரெஷர் எல்லாம் காலியாயிருங்க. ஆனால் அது அதுக்காண்டி தான் உலகமே வாக்கிங் போயிட்டுருக்கு, எல்லாமே போயிட்டுருக்கு. நீங்கள் வாக்கிங் போகிறதா இருந்தாலும் சரி தான், எக்ஸசைஸ் பண்ண போகிறதா இருந்தாலும் சரி தான், அது எக்ஸ்ட்ரா ஒரு அட்வான்டேஜ் தான். நீங்கள் அதுக்கு முன்னாடி இதை வந்து குடிச்சிட்டு போனீங்கன்னா ரிசல்ட் நல்லா கிடைக்கும். அது இதை பண்ண முடியாத அளவு கொஞ்சம் லைட்டாக நீங்கள் வீட்டில் துணி துவைக்கிறது, வீட்டு வேலைகள் குடிஞ்சு நிமிந்து பெருக்கிறது, கீழே உட்காந்து சாப்பிட்றது, தண்ணியை வந்து ஷவர் பாத்தில் குளிக்காமல் மோந்து குளிக்கிறது, இந்த மாதிரி ஐட்டத்தை கொஞ்சம் நீங்கள் இது பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு வந்து பக்காவான உடம்பு பார்த்தீங்கன்னா 21 நாளில் அப்டமனிலே காணாமல் போயிடும், டோட்டல் உடம்பே வந்து நல்லா வச்சிடும். ஏன்னா வந்து இந்த முருங்கைக்கீரை நீங்கள் காலையிலேயே போய் இலையாக பறிக்கணும், அதுதான் மெயின். இதை ஃப்ரிட்ஜில் வச்சு அந்த மாதிரிலாம் பறிக்கக்கூடாது, இலையாக பறிச்சிங்கன்னா பாருங்கள் இந்த அழகாக ஜம்முன்னு வந்துட்டு பாருங்க. இதுதாங்க, வேற ஒண்ணுமே கிடையவே கிடையாதுங்க.
இதை மட்டும் நீங்கள் வந்து ஒரு அரை கிளாஸ் இல்லை ஒரு கிளாஸ், ஏன்னா முதல்ல வந்து உங்களுக்கு குடிக்கும்போது பார்த்தீங்கன்னா கொமட்ட மாதிரி தெரியும். ஏன்னா இது முடிக்க எதுவுமே நம்ம அந்த மாதிரி குடிச்சிருக்க மாட்டோம் பார்த்தீங்களா. ஆனால் இதில் வந்து முழு நெல்லிக்காய் சேர்த்துருக்கோம், அதுவும் பெரிய ஒரு நமக்கு வந்து விட்டமின்ல ரொம்ப முக்கியமாக உள்ளது. ஏன்னா நமக்கு வந்து உப்பு உரப்பு துவரப்பு எல்லாமே இந்த உடம்புக்கு ரொம்ப முக்கியம். ஓகே, இதை வந்து நம்ம வீட்டில் ரெண்டு பேர் இருந்தாங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம குடிச்சிக்கலாம், இவ்வளோ போதுங்க. இதுக்கப்புறம் நீங்கள் பண்ணக்கூடிய என்னென்னா, ஒரு சின்ன எலுமிச்சம்பழத்தை ஒரு ஹாஃப் எலுமிச்சம்பழத்தை எடுத்துக்கிடுங்க. இதில் எடுத்துட்டு லைட்டாக அப்படியே பிழிஞ்சு விடுங்க, வேறு ஒன்றுமே கிடையாதுங்க. இதில் வந்து நல்ல ஆசிட் தன்மை இருக்குன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். காலையில் எலுமிச்சை ஸ்டமக்கில் குடித்த உடனே கம்ம கம்ம கம்மக்க பண்ணு, அவ்வளோதான். வயிறை பார்த்தீங்கன்னா அதான் வந்து வாழ்றதுக்காண்டி சாப்பிடணும், சாப்பிட்றதுக்காண்டி வாழப்படாது. கொஞ்சம் வந்து சாப்பாடையும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கணும். ஒரு ஸ்பூனு ஹனிங்க தேனை போடுறீங்க. சுகர் பேஷண்ட் அந்த மாதிரி இருக்கிறவங்க தேன் இல்லாமல் குடிக்கணும்னாலும் நினச்சிங்கனாலும் ஓகே தாங்க. ஏன்னா வெறும் குடித்தா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பாருங்க இந்த மாதிரி குடிச்சு இது பண்ணிட்டு காலையில் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி கொஞ்சம் நம்ம வந்து குனிஞ்சு நிமிந்து இது பண்ணிட்டு லைட்டாக அப்படியே இப்படி குடிச்சு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பாருங்க. அப்பா இது ஒரு வித்தியாசமான டேஸ்ட் இருக்குங்க. இறைவன் படப்பில் ஒவ்வொரு டேஸ்ட் இருக்கு, உப்பு உரப்பு துவப்பு அதே மாதிரி நம்ம தேன்லாம் கலந்ததுனால பார்க்கறதுக்கே ரொம்ப அருமையாக இருக்குங்க. 21 நாளில் நம்ம சொல்லி வச்சு தொப்பை எல்லாருமே குறைக்கிறோம். வராதடா என் உடம்புல வந்துட்ட நடக்கிறது வேறன்னு சொல்றோம் பாருங்க. இத பார்த்துட்டீங்களே இந்த பதிவை, மானங்கிட்ட தொப்பை நமக்கு வரக்கூடாதுங்கிறத முடிவெடுத்து இதை குடிக்க ஆரம்பிங்க. 21 நாள் கழிச்சு தொப்பை குறைஞ்ச உடனே எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இது ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா நிறைய பேருக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. மிக்க நன்றி.